ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்டான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக இந்த ரெசிபியை பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை குக் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிடலாம். தண்ணி நல்லா சூடானதும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ரைஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சுக்கலாம். ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. 80% ரைஸ் குக் ஆனால் போதும், ரொம்ப குக் ஆக வேண்டாம், இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் உதிரி உதிரியாக வராது. இப்போ சுடு தண்ணியை வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு, எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ரைஸ் வந்து மசியக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு துணியை போட்டுட்டு நம்ம வடித்து வச்சுக்க ரைஸ் இதில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரைஸில் இருக்க எல்லா ஈரப்பதமும் போயிடும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். பாருங்கள், சாதம் நல்லா ஆறிடுச்சு, ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், இது கூட உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கப் பீன்ஸ், கேரட், குட்டி குட்டியாக கட் பண்ண முட்டைக்கோஸ், குட்டி குட்டியாக கட் பண்ண குடமிளகாய். காய்கறி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 80% குக் பண்ணால் போதும். காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறமும் ஃப்ரெஷ்ஷாக தெரிகிறதுக்காக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ரைஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது எப்போவுமே வெஜிடபிள்ஸும் ரைஸும் சேம் குவான்டிட்டியில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எவ்வளோ காய்கறி குக் பண்ணியிருக்கனோ அதே அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை குக் பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி காய்கறி குக் பண்ணும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம். ஃபைனலாக உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வெஜிடபிள்ஸ் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ இது கூட சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.